இருந்தார் பாருங்க. இந்த இது இதுக்கு பேர் வந்து கச்சோரிமா, நார்த் இந்தியன்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சில்லி சாஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டாமரின், அதாவது ஒரு புளி சாஸ். ஸோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை சாப்பிட போகிறோம். Hey friends, நான் தான் உங்கள் சையத். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு வெறித்தனமான விளாக் பண்ண போறோம். விளாக் பண்றதுக்கு முன்னாடி கையில ஒரு கிளாஸ் இருக்கு, அதை கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, செம்ம கூலா இருக்கு. அவுட் சைடு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலா இருக்கு. ஸோ இந்த கூலுக்கு ஒரு அழகான சுலைமானி, அதாவது பால் இல்லாம ஒரு சுலைமானியை வந்து பக்கத்துல ஒரு பங்களாதேஷ கிஃப்டி எல்லாம் வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ பேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புதினா, இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, கிராமு, ஏலக்காய், இந்த இதை கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் மெதுவாக அப்படியே ரெண்டு கிளாஸ் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, பக்கத்தில் கார் இருந்ததா, அந்த காரில் என்னுடைய பிரதர் வந்து வச்சுட்டாரு. ஸோ அதை அவர் வாங்குறாரு. ஆமாம், வாங்கிட்டாரு. ஸோ இது எனக்கு, அது அவருக்கு. ஸோ வாங்கிட்டு அப்படியே மெதுவாக பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி அல்வாத மாலுக்கு போகிறோம். அல்வாத மாலில் போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போகிற வழியில் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். வாங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு முன்னால் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதாவது டிசம்பர் 2 வந்து யூஏ நேஷ்னல் டே, அதனால் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருக்காங்க. சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு கூட்டம் நிற்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கூட்டத்தை வந்து சமாளிச்சுட்டு நான் வந்து அல்வாதா மால் போனோம். ஆல்ரெடி என் தம்பி வந்து அங்கே நிற்கிறேன், அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கிறான். நான் சைடாக ஒதுங்கி நின்று உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸை பிடிச்சி அல்வாதா மாலுக்கு போயிட்டு, அல்வாதா மால் எப்படி இருக்குன்னு தெரியல, இதை விட சரியான கூட்டமாக இருக்கும். அது ஒரு சென்டர் பிளேஸ்னு சொல்லலாம். அது பக்கத்தில் பஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மொபைல் ஷாப், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த அல்வாதா மால் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பெரிய மில்லினியம் ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் வந்து இந்த அல்வாதா மால். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். அங்கே ஏதாவது நிறைய விசேஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். பஸ் வந்துருச்சு, வந்து ஒன்றா அவர் மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பஸ் கிடைக்காது. கடைசியாக நம்ம வந்து பஸ் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம், நானும் என்னுடைய பிரதரும். பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வந்து இந்த அல்வாதா மால் இருக்குது, அங்கே தான் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் இருந்து நின்ன பஸ் ஸ்டாப்லேயும் சரி, இந்த பஸ் ஸ்டேஷன்லேயும் சரி, சரியான கூட்டமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூஏயில் வந்து 2 டிசம்பர் நேஷ்னல் டே, அதனால் அன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி அல்வாதா மாலுக்குள்ளே வந்துட்டோம். அல்வாதா மாலுக்கு உள்ளே வரல, அல்வாதா மாலோட எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கேருந்து நம்ம வந்து அல்வாவோட மெயின் இதுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எலவேட்டரில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, வழக்கம் போல் தம்பி எங்கே ஆளை காணோம், தம்பி அங்கேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரும் என் கூட வந்திருக்காரு.
பர்ச்சேஸா முடிச்சிட்டோம். அல்வாதா மால்ல விளங்கக்கூடிய லுலு ஹைப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் முடிச்சிட்டு அப்படியே நாங்க பஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். அபுதாபி பஸ் ஸ்டேஷனுக்கு அங்க இருந்தா பஸ் பிடிச்சி எங்க ரூமுக்கு போறோம். நான் ஒரு பேக்ல ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்னுடைய பிரதர் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு சின்ன பேக்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அழகா பொறுமையா நிதானமா ஓபன் பண்ணி நாங்க சாப்பிட போறோம். சாப்பிடறத நீங்க பார்க்க போறீங்க, நான் உங்களுக்கு காட்ட போறேன். அபூர்வம். அதே நேரத்தில் உங்களுக்கு டிக்கெட்டும் கிடைக்காது. கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டோம்னா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடலாம். இது பஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு நான் எடுத்த ஒரு கிளிப்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ எனக்கு தோணுச்சு எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்துட்டேன். சூப்பர். அல்வாதா மாலில் லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அபுதாபி பஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்தோம். ஒரு அருமையான சேரில் உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த இதுக்கு பேர் வந்து கச்சோரிம்பாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து சில்லி சாஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேமரின் அதாவது புளி சாஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை சாப்பிட போகிறோம். ரெண்டு யாருக்கு அப்படி பார்த்தீங்களா, எனக்கு ஒன்று என்னுடைய பிரதருக்கு ஒன்று. அவர் பின்னாடி கேமரா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு அருமையான ஒரு ஜூஸு, மிக்சடு ஜூஸு, அது கீழே வந்து நோ சுகர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் செலக்ட் பண்ண. தம்பி வந்து இது வேணும் டப்பில் வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்ற வாட்டர் பாட்டில். ஸோ இது ஒரு செக்ஷன். அடுத்து இன்னொன்று இருக்கு பாருங்கள், இந்த ஒரு பேக்கில். இந்த பேக்கில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், கவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் நான் எடுத்து காட்டுறேன், ஓப்பன் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். மாதுளை, மாதுளை. ஸோ மாதுளை வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே அள்ளிட்டோம். அடுத்து கொய்யா பழம், கொய்யா. இது வந்து எங்குள்ள கொய்யானா வியட்நாம் கொய்யா அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. நம்ம ஒரு கொய்யா இந்த மாதிரி இருக்காது. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொய்யா வந்து அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்காது. இருந்தாலும் நம்ம ஊர் கொய்யா மாதிரி வரவே வராதுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து ஆப்பிள், சூப்பர். ஆப்பிளை ஓபன் பண்ணி ஆப்பிளுக்கு உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. இதுதான் ஆப்பிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃபர்ல கிடைச்சது. ஸோ அதையும் நம்ம அள்ளிட்டோம். ஸோ இன்னையோட பர்ச்சேஸ் தான். இப்போ வந்து இந்த ஐட்டத்தை சோலியை முடிக்க போறோம். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. சோலியை முடிக்கிறது அப்படியே ஃபிங்கரை உள்ள அப்படியே உள்ள ரெண்டு விரல விட்டு அப்படியே விட்டு மெதுவாக அப்படியே எடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன குழி அப்படி ஒரு போட்டு இந்தாக்கலாம். இந்த சாஸ் நான் இது கீழே வச்சுருக்கேன், ஏன்னா இது போட முடியாது, ஏன்னா ஓப்பன் பண்ணி ஏன்னா அழகாக ஓப்பன் பண்ணி இந்த குழிக்குள்ளே கொஞ்சோண்டி, ஏன்னா நிறைய போட முடியாது, கொஞ்சோண்டி போடாச்சு. அடுத்து சில்லி சாஸ், சில்லி சாஸ், இதையும் கொஞ்சோண்டி பாரு. ரொம்ப கட்டியாக இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ரெண்டு மிக்ஸ் ஆயிரும் பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கச்சோரியில் இந்த புளித்தண்ணியும் இந்த சில்லி தண்ணி இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது என்னமா இருக்கு, என்னமா இருக்கு, செம்மையாக இருக்குது சத்தியமா. இந்த ஐட்டம் வந்துட்டு நம்ம சைடுகளில் இல்லை, ஃபுல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நார்த் இந்தியாவில் கொஞ்சம் நாள் இருந்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி நம்மளுடைய இன்றைய விலாக் முடியறதுக்கு முன்னாடி போகிற வழியில், அதாவது பஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வழக்கமாக என்னுடைய ஃபேவரட் இ ஸ்கூட்டரை பார்த்தேன். இ ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், இ ஸ்கூட்டர் லைன் வந்து போட்டிருக்கு, லைன். நான் வந்து ட்ரை பண்ணது சிர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இ ஸ்கூட்டர், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது நல்லா பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாருங்கள் அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ளைஓவர் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜில் அப்படியே போய் அங்கே இறங்கி அந்த கீழே வந்து ஸ்டாப் இருக்கு. ஸோ அங்கே தான் பஸ்ஸை பிடிச்சி நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன். நடந்து போகணும், லிஃப்ட் கிடையாது இந்த ஓவர்ஃப்ளை பிரிட்ஜு பக்கத்தில். அப்படியே நடந்து போனோம்னா பாருங்கள் நடக்கணும், ஃபுல்லாக நடந்து அந்த சைடு போகணும். இனிவே முடிஞ்சுது,
இன்றைய விளாக் நல்லபடியா முடிஞ்சது. செம பிஸியா இருந்துச்சு உள்ள மாலுக்குள்ள. எப்படிடா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரப்போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கவுண்ட், ஃபாஸ்ட் கவுண்டர், எக்ஸ்பிரஸ் கவுண்டர் அப்படிம்பாங்க. அதாவது அதிகபட்சமா ஒரு 10 பொருள், அந்த 10 பொருளுக்குள்ள நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த கவுண்டர்ல போய் நம்ம நின்னுக்கலாம். நின்றுட்டோம்னா சீக்கிரமா வெளியே வந்துடலாம். 10 மேல போனா நார்மல் கவுண்டர் தான், வெளியே வரவே முடியாது. அந்த நார்மல் கவுண்டர்ல அவ்வளவு கூட்டம் இருக்கு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் தவிர்த்துட்டோம். 10 பொருளுக்குள்ளே இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு 5 to 10 minutes தான் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பொறுமையாக வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு புது வீடியோ நான் உங்கள்கிட்ட, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், பொறுமையாக வாட்ச் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு புது வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.